அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் இரண்டு வாரத்தில் நாம் திருவருகை காலத்தில் அடியெடுத்து வைப்போம். திரு அவையில் இது முக்கியமான ஒரு காலம். ஆகவே முக்கியமாக இந்த திருவருகை காலத்தில் 4 வாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 வாரத்தில் நாம் இறைவனின் குரலை கேட்பது, இதுதான் முக்கியமான சாரம். இறைவனின் குரலை கேட்பது. ஒரு நிறுவனத்தில் பல பேர் வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. இப்போ இன்டர்வியூக்கு போனாங்க. இன்டர்வியூ வந்து ஆஃபீஸில் உள்ளே நடக்குது, எல்லாம் வெளியே காத்திருக்காங்க. ஆனால் வெளியே வந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. லவுட் ஸ்பீக்கர் ஒன்று அனௌன்ஸ் பண்ணுது, அடுத்து வாங்க அடுத்து வாங்க அடுத்து வாங்க. ஆனால் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால காதில் உள்ள லவுட் ஸ்பீக்கரில் சொல்லப்படுது. ஒருத்தர் மட்டும் கவனமாக கேட்டார். கேட்டதுனால உள்ளே போயிட்டார். உள்ளே போயிட்டு சிரிச்சுக்கிட்டு வராரு வெளியே. ஏன்னா அவருக்கு வேலை கிடைச்சிருச்சு, மற்றவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். அப்போ இந்த சின்ன கதைகளேருந்து என்ன சொல்கிறேன்னா, கேட்கறது, கடவுளுடைய குரலை கேட்கிறது. இப்போ கடவுளுடைய குரலை கேட்டால் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். இந்த திருவருகை காலத்தில் இதைத்தான் நாம் திரு அவை உணர்த்துகிறது. அதாவது நாம் நேரத்தை எடுத்து தியானித்து இறை வார்த்தையை படித்து இறைவனின் குரலை நாம் கேட்க வேண்டும். ஆகவே அமைதி தேவை, ஒரு இடம் தேவை, ஜபம் தேவை. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நாம் இறைவனோட ஐக்கியமாகி அந்த குரலை, இறைவனோட குரலை கேட்கணும். ஆனா எனக்கு தெரியும் இது ரொம்ப கஷ்டமானதுன்னு. ஏன்னா கொஞ்சம் பேர் அங்கே சொல்லியிருக்காங்க, எப்படி ஃபாதர் நாங்கள் தியானம் பண்ணுறது, எப்படி ஃபாதர் நாங்கள் அமைதியான இடத்தை தேடுறது. இந்த திருவருகை காலத்தில் முதல் முதலாக திருவருகை காலம்னு சொன்னாலே போதும் சிந்தனையில் வர்றது கிறிஸ்மஸ் தான். அப்போ கிறிஸ்மஸ் ஏற்பாடுகள் இதைத்தான் நம்ம மைண்டில் ரொம்ப நிற்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி நேரத்தை எடுத்து அமைதியில் தியானிக்கிறது முடியாது ஃபாதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட. ஆனால் நான் சொல்கிறேன், நான் மனசு வச்சா முடியும். ஏன்னா நாம் இறைவன் குரலை கேட்காட்டினா ஆன்மீக ரீதியில் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளாட்டினா அப்போ கிறிஸ்மஸ் கொண்டாட என்ன இருக்கு? கிறிஸ்மஸ் ஒரு சாதாரண நிகழ்ச்சி தான், ஒரு ஒரு ஹாலிடே கொண்டாடுறோம்ல, அந்த மாதிரி ஒரு ஹாலிடேயாக இருக்கும். ஒரு ஒரு ஆன்மீகமும் ஒன்றுமே இருக்காது. திரு அவை பொறுத்தவரையில் இந்த 4 வாரங்கள் நம் மனதை பக்குவப்படுத்தி ஆயத்தப்படுத்த தான் இந்த திரு அவை நம்மை அழைக்கிறது. ஆனால் உலகத்தில் வந்து ரெண்டு மாதிரி கிறிஸ்மஸ் ஏற்பாடுகள் இருக்கு. அதாவது பொருளாதாரத்தை சார்ந்த ஒரு ஏற்பாடு. அதாவது வாங்கிறது, அதை வாங்கிறது, சட்டை வாங்கிறது, பலகாரம் வாங்கிறது, அலங்காரம் வாங்கிறது, எல்லாம் அந்த மாதிரி வாங்கிறது. இன்னொன்று வந்து சீரியஸாக சில பேர் ரொம்ப தீவிரமாக ஆன்மீக ரீதியில் தங்களை ஆயத்தப்படுத்திக்கணும்னு எண்ணத்தோட நேரத்தை ஒடுக்கிறாங்க. ஆனால் இந்த பொருளாதார கிறிஸ்மஸில் ஒன்றுமே இல்லை, ஆன்மீகமே இல்லை. இயேசுவும் அங்கே இருக்க மாட்டார். நான் ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன் முன்ன, பிலிப்பீன்ஸ்ன்ற நாட்டுக்கு. அங்கே கிறிஸ்மஸ் காலம் வரும்போது ஒரு திருவருகை காலத்தில் தான் ஒரு கோஸ்காக போயிருந்தேன். அங்கே ஒரு போஸ்டர் பார்த்தேன் வெளியே சேர்ச் முன்னுக்கு. அந்த போஸ்டரில் வந்து 2 போஸ்டர் இருக்கு, இந்த பக்கமும் அந்த பக்கமும். தலைப்பு வந்து என்ன மாதிரி கிறிஸ்மஸை நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னு. அப்போ ஒரு போஸ்டரில் வந்து இயேசுவோட குடில் இருக்கு, நடுவில் வந்து அந்த தீவன பெட்டின்னு சொல்கிறாங்களே அது இருக்கு, ஆனால் அதில் இயேசு இல்லை. விஸ்கி பாட்டில், வைன் பாட்டில், மதுபானங்கள் இது இருக்கு. இன்னொரு போஸ்டரில் அதே மாதிரி இயேசுவின் குடல் குடில் தீவன பெட்டி இருக்கு, அங்கே வந்து இயேசுவோட சிரபம் இருக்கு, இயேசு பிறந்திருக்கார். ஆகவேதான் எந்த மாதிரி கிறிஸ்மஸ் நாம் கொண்டாட போகிறோம். அப்போ இந்த 4 வாரம் வந்து நம்ம இந்த ஆயத்தப்படுத்துறது. இந்த 4 வாரம்
நம்மை முழுமையாக இயேசுவின் வருகையை எதிர்பார்த்திருக்க நம்மை ஆயத்தப்படுத்தும். ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில், திருவருகை காலத்தில் நாம் என்ன நினைக்கிறோம்னா, என்ன தியானிக்கிறோம்னா, இயேசுவின் முதல் வருகை பெத்லகேமில் பிறந்தது. அதே நேரத்தில் இயேசுவின் இரண்டாவது வருகை, இயேசு வருவார், ஆனால் எப்போ வருவார் நமக்கு தெரியாது. இது ரெண்டையும் நம்ம வந்து தியானிக்கிறோம். இன்னொரு முக்கியமான கூறு இந்த திருவருகை காலத்தில் வந்து காத்திருக்கிறது. காத்திருக்கிறது வந்து அவ்வளோ சாமானியமான விஷயம் அல்ல. சில பேர் காத்திருக்க முடியாது, ஆனால் நம்ம காத்திருக்கணும். இயேசுவின் இரண்டாவது வருகைக்காக காத்திருக்கணும். இன்னொன்று, இயேசு இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில், இந்த காலத்தில் நம் உள்ளத்தில் வர வேண்டும் என்று காத்திருப்பது. இப்போ காத்திருப்பது வந்து ஒரு ஆன்மீக செயல். நம் மனதை அமைதிப்படுத்தி, நம் வாழ்வை சீராக்கி, நாம் உண்மையிலே இறைவனை பார்க்க வேண்டும் என்ற ஆவலை தூண்டுகின்ற காலம் இந்த காத்திருப்பது. உலகத்தில் பல இதுக்கு காத்திருக்கணும். டாக்டரை பார்க்க காத்திருக்கணும், காலேஜில் நுழையிறதுக்கு மாணவர்கள் காத்திருப்பாங்க, பேங்க்கு போனால் கூட காத்திருக்கணும், ஹாஸ்பிட்டல் போனால் கூட காத்திருக்கணும், உள்ளே பிறக்கிறது 9 மாதம் காத்திருக்கணும். இந்த மாதிரி காத்திருக்கிறது வந்து நம்முடைய வாழ்வில் ஒரு பங்காக இருக்கிறது. அதே நேரத்தில் நம்ம ஜபம் செய்யும் போது காத்திருக்கணும், கடவுள் நம்முடைய ஜபத்தை எப்போ, கோரிக்கை எப்போ ஏற்றுக்கொள்வார் என்று. பைபிளில் பார்த்தீங்கன்னா பல பேர் காத்திருந்திருக்காங்க. அபரகாம் காத்திருந்திருக்காரு, சீமியோன் காத்திருக்காங்க, ஆனா காத்திருக்காங்க. ஆனால் சாரா காத்திருக்க முடியல பழைய ஏற்பாடில், அதனால ஐசக் இஸ்மேல் பிறந்தாரு. அதனால வந்த விளைவுகள் உங்களுக்கு தெரியும், நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். அதனால காத்திருக்கணும். அப்போ சில பேர் வந்து காத்திருக்க முடியாது, சில பேர் காத்திருக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க காத்திருக்க. அதுக்கு ஒரு சீக்கு, அது ஒரு மாதிரியான சீக்கு, ஹரி சீக்னஸ், ஹரி சீக்னஸ், எல்லாம் சீக்கிரம் சீக்கிரம் நடக்கும், எல்லாம் வந்துடும். அப்போ ஒரு டாக்டர் ஃபேமஸானவர் சொல்கிறாரு, இது வந்து ஒரு வியாதி, ஹரி சீக்னஸ். இந்த மாதிரி உள்ளவங்க சீக்கிரமாக இறந்து விடுவார்கள் என்று ஒரு டாக்டர் சொல்லியிருக்காரு. அதனால் காத்திருப்பது ரொம்ப முக்கியம். காத்திருப்பது நம் மனதை அமைதிப்படுத்தும், நம்முடைய வாழ்க்கையை சீராக்கும், சீர்தூக்கி பார்க்க உதவும். நாம் எங்கே போகிறோம், அதனால காத்திருக்கணும். ஒருவேளை கடவுள் சொல்வார் நாம் காத்திருக்க வேண்டும் என்று. ஏனென்றால் சில சமயம் நம் வாழ்க்கையை ரொம்ப வேகமாக செலுத்துவோம், வேகமாக செலுத்தும் போது கடவுள் சொல்லுவார் அமைதி அமைதி அமைதி, மிகவா போ மிகவா போ மிகவா போ, ரொம்ப வேகமாக போவாத அப்படின்னு கடவுள் சொல்லுவார். ஆகிய அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலகட்டத்தில் நாம் இதற்காக மன்றாடுகின்றோம். இந்த 4 வாரம் பொக்கிஷமான காலம், கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம், ஒரு கொடை. நாம் நேரம் இல்லை நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. தெரியும் எல்லாத்துக்கும் கிறிஸ்மஸ் வரப்போகுது, இதை வாங்கணும் அதை வாங்கணும், ஹாலிடே பிளான் பண்ணணும், நண்பர்களை கூப்பிடணும், காட்டு அனுப்பணும், இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குதான். வீடை சுத்தம் பண்ணணும், அலங்கரிக்கணும், எல்லாம் இருக்குது, பலகாரம் செய்யணும், எல்லாம் இருக்கு. ஆனால் இது மத்தியில் கொஞ்சம் நேரத்தை எடுக்கணும், கொஞ்ச நேரத்தை எடுத்து கடவுளோட செலவு பண்ணணும். அப்படி நீங்கள் செலவு பண்ணும்போது இந்த கிறிஸ்மஸ் ஒரு ஆன்மீக கலந்த, அதே நேரத்தில் எல்லாரோடையும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாவாக இருக்கும் இந்த கிறிஸ்மஸ். அதனால் இந்த 4 வாரத்தையும் விட்டுறக்கூடாது, இந்த கடவுளோட நேரத்தை செலவழிப்பதை கூட விட்டுறக்கூடாது. எங்கேயாச்சும் ஒரு டைம் இருக்கும், நம்மளுக்கு நேரம் இருக்கும், அதை ஒதுக்கி கொஞ்ச நேரம் அமைதியாக இறை வார்த்தையை தியானித்து கடவுளோட தியானிக்கும் போது கடவுள் நம் உள்ளத்தில் வருவார், நமக்கு வாழ்வுக்கு நமக்கு வழிவகுப்பார், நம் எப்படி என்ன வாழ் என்ன செய்யணும் எப்படியும் சொல்லுவார். அதனால் காத்திருக்கணும். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கிறிஸ்துமஸ் இந்த 4 வாரம் நம்மை ஒரு
இறை மக்களாக வளர்க்கவும், அதே நேரத்தில் நாம் ஆன்மீகத்தில் வளர்க்கவும் இந்த கிறிஸ்துமஸ் 4 வாரம் பிறகு கிறிஸ்துமஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஆன்மீகம் கலந்த ஒரு விழாவாக இருக்கவும் நம்ம குடும்பத்தோடு சமுதாயத்தோடு மக்களோடு சேர்ந்து கொண்டாட உதவ வேண்டும் என்று நாம் ஆண்டவரிடம் அன்றாடுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.